இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்துல கூட உங்களை சந்திப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஜேடி ஜெரேமியா இந்த சேனல் மூலமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட தியான பாடத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இன்றைய தினத்தில் இரண்டு விதமான அபிஷேகங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில் எடுத்து உரைக்க வந்திருக்கிறேன். நாம் யாவரும் இந்த அபிஷேகத்தை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரத்தில் முதல் 1 முதல் 5 வருஷம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது குரேஷனுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ணின குரேஷுக்கு முன்பதாக. இதை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய காரியங்கள் என்ன, அபிஷேகம் எவை செய்யும், அபிஷேகம் எவை கொண்டு வரும், அபிஷேகத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொல்லி நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வீட்டில் வேதம் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரியேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. முதல் அபிஷேகம் நம்மை ஜாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடியதான ஒரு அபிஷேகத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜாதிகள் என்று சொன்னால் பலவிதமான காரியங்கள், பலவிதமான ஜாதிகள் பூமியில் கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியா தேசத்தில் மட்டும் 1600 அதிகமான ஜாதிகள் மொழிகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஜாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். அப்படி என்றால் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய, நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அபிஷேகமானது நமக்கு கீழ்ப்படுத்தப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதன் பிறகு சொல்கிறார், ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் அபிஷேகம். ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 3வதாக ஆண்டவர் சொல்றார், ராஜாக்கள் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படிக்கு அபிஷேகம். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், வாசல்கள் பூட்டப்படாத ஒரு அபிஷேகம். அப்போது நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், காரியங்களில் நாம் இப்படியாய் தவித்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகமானது வாசல்களை பூட்டப்படாதபடிக்கு, அதாவது நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய, இல்லாவிட்டால் பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார் என்பதை வேத வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அவர் சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு. அப்போது தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மகிமை உள்ளவராக பாருங்க. இந்த கோரேசை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அதே 44 அதிகாரத்தில் 28 வசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து நான், அவன் என் மேய்ப்பனாக இருக்கிறான். பாருங்க, கோரேசு தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். மேய்ப்பன் என்று சொன்னால் நம்ம உலக பிரகாரம் பார்த்தா ஆடுகளை மேய்க்கலாம், மாடுகளை மேய்க்கலாம், இல்லை சில விதமான மிருகங்களை மேய்க்கக்கூடியவர்களை குறித்து நாம் பார்க்குறோம். ஆனால் அதை அவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்லுகிற மேய்ப்பன் என்னவென்று சொன்னால், சகல விதமான ஜனங்களை, தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களை, தேவ ஜனங்களாகிய மக்களை அவன் மேய்க்கும்படிக்காக அவன் செய்த காரியம் என்னவென்று சொல்லி நாம் இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், கூரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், நீ கட்டப்படும் என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். அப்போது கோரேசு என்கின்ற மனுஷன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தபடினால தான் தேவனாகிய கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணின பொழுது கர்த்தராகிய தேவன் அவனுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்தார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் பிசாசின் பிடிகளை, போராட்டத்தில் இல்லாவிட்டால் பாவத்தை மேற்கொள்ள முடியாத, சாபத்தை மேற்கொள்ள முடியாத, இல்லாவிட்டால் அடிமைகளாக, இல்லாவிட்டால் ஏழைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒரு விசை கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னை ஆவியினாலே அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அவன் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் அவிழ்த்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தராகிய இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்கிறார் மறுபடியும், அவனுக்கு முன்பதாக ராஜாக்கள் நிற்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது,
இந்த உலகத்தினுடைய பிசாசானவன் இன்னைக்கு இந்த உலகம் எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இல்லாவிட்டால் ஒரு பிசாசுன்னு சொன்னால் அவனை சாத்தான் என்று நாம் சொல்கிறோம், லூசிஃபர் என்று சொல்கிறோம். அவனுடைய கட்டுகளை அவனுடைய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை குறித்து பல ஏற்பாட்டு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த காரியங்கள் இங்கே வாசிக்கிறோம். அவன் அவிழ்க்கும்படிக்காக வாசல்கள் பூட்டப்படக்கூடாது. கர்த்தராகிய தேவனை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உபாகமும் 28 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் ஓடி போவான் என்று கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கணும். தேவன் சொல்கிறார், எத்தனை கதவுகள் உங்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்டு இருந்தாலும் ஒரே ஒரு அபிஷேகம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வரன்னு சொன்னால் உனக்கு விரோதமாக எந்த வாசல்களும் பூட்டப்படாது இருக்கும். தேவன் அதை திறந்து வைக்கும்படிக்கான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஆகினால் நான் சொல்கிறேன், கோரேசின்கின்ற அந்த மனுஷன் ஒரு மெய்ப்பனாக இருந்தான். என்ன மெய்ப்பனாக இருந்தான்? தேவனுடைய காரியங்களை வாஞ்சையாகவும் தேவனுடைய காரியங்களை வைராக்கியமாகவும் தேவனுக்காக வாழ்கிறதுல தேவனுடைய காரியங்களை செய்வது மிகுந்த ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்த அந்த மனுஷனை தான் தேவன் அபிஷேகம் பண்ணினார். அந்த மனுஷனை பார்த்து தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பதாக நிற்கிறபடினாலே என் காரியங்கள் நீ செய்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 45 அதிகாரம் முதல் வசனத்தினுடைய தொடக்கத்தில் நான் வாசித்தோம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கதவுகள் திறந்து வைக்கப்படும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து கொண்டு. தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று சொன்னால், ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினால் கடைசி வரைக்கும் ஜீவன் போகும் வரைக்கும் மரண பரியந்தம் அவனை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். அவன் சொல்கிறார், தேவன் சொல்லுகிறார், அவன் வலது கையை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணனானவர்களை செவ்வையாக்குவேன். பாருங்கள், ஒரு அபிஷேகம் நமக்கு முன்னே போகுது, நம்மை தேவன் நடத்துகிறார். எப்படியான ஒரு மகிமையான காரியங்களை பாருங்களேன். இதை பாருங்கள், நமக்கு சொந்தக்காரர் இருக்கலாம், கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க. உறவுகள் இருக்கலாம், ஒரு வருஷம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தாய் தகப்பன் மாதிரி இருக்கலாம், ஒரு 50 ஹெல்ப் பண்ணுவாங்க, 60 ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மரண பரியந்தும் நான் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். மரண பரியந்தம் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஒரே ஒரு அபிஷேகம் கோரேசனுக்கு அந்த மனுஷன் மேலே வந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ காத்திருந்தபடினாலே, எனக்காக நீ இருந்தபடினாலே, என் காரியத்தை நீ செய்தபடினாலே கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அபிஷேகம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொண்டு வரும் தெரியுங்களா? நான் வாசிக்கிறேன் 3 வசனத்தை, ஏசாயா 45:3 சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு சொல்கிறார். நான் யார் என்பதை நீ அறிந்து கொள். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. சில பேர் சொல்வாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்வாங்க, இல்லாவற்றால் பெரிய பெரிய பணக்காரர் சொல்வாங்க, ஏழையை பார்த்து சொல்வாங்க, நான் யார் உனக்கு தெரியுமான்னு சொல்வாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற காரியங்களை குறித்து சொல்வாங்க. ஆனால் சொன்ன ஒரு 6 ஒரு வருஷமோ இல்லை 5 10 கழித்து அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க செத்து போயிடுவாங்க, மறிச்சிட்டு வாங்க, அவங்களோட ஜீவன் பூமியை வெட்டி வெளி போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் யார் என்பதை நீ அறியும்படிக்கு என்ன செய்வாராம் தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து. எத்தனை பெரியதான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் கொடுப்பேன். என்ன ஒரு ஆசீர்வாதம்! இன்றைக்கி கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் ஏழைகள்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்களை பார்த்தா எஸ்சிக்காரங்கன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்க சொன்னால் தாழ்த்தப்பட்ட ஜனமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் என்ன தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? தேவன் சொல்கிறார், நான் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிபிடத்திருக்கிற புதையல்களை நான் தருவேன் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுங்கள். அது மட்டுமில்லை, ஒருவேளை நான் போகிற பாதை சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணனான அவைகளை செவ்வையாக்குவேன். கோணலான வழியில் போகிறீங்களா? செவ்வையான பாதை இல்லையா? மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறீங்களா? கஷ்டமாக இருக்கிறதா? கண்ணீராக இருக்கிறதா? வறுமையில் இருக்கிறீங்களா? வேதனை இருக்கிறதா? பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்களா? அவமான மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான அவைகளை செவ்வையாக்கி, பெண்களை கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரம்
பாருங்க பொக்கிஷத்தை எங்க வெச்சிருக்கிறார் ஆண்டவரே அந்தகாரத்துல கர்த்தர் பொக்கிஷங்களை வெச்சிருக்கிறார் அந்த அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் தருவார் இன்னைக்கு நாம எப்படி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே ஒரு சின்ன வண்டி வேண்டாம் ஆண்டவரே ஒரு சின்ன காரை வேண்டாம் ஆண்டவரே ஒரு சின்ன வீடு வேண்டாம் ஆண்டவரே ஒரு சின்ன 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 சொல்றோம் ஆனா தேவன் சொல்றாரு நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்துல இருக்கிற புதையல்களும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்றேன் பாருங்க ஒரு சின்ன அபிஷேகம் இந்த மனுஷன் கோரேசன்ங்கிற மனுஷன் அவர் வாழ்ந்த காலகட்டம் அவர் வாழ்ந்த காலகட்டம் கொஞ்ச காலமா இருக்கலாம் ஒரு 50 60 70 80 வயசு இருக்கலாம் அந்த 70 80 வயசுக்குள்ள அவர் அடைந்த ஆஸ்திகள் அவர் பெற்றுக்கொண்ட பெயர்கள் பாருங்க இன்னைக்கு 2019 ஆம் வருஷத்துல நாம் இருக்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளவைகளா இருக்குது இது ஒரு மனுஷன் மேல் வைத்த அபிஷேகம் இதே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் இன்னொரு அபிஷேகத்தை குறித்து நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் யார் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொல்லி நான் வேதத்தில் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்னோட கூட சேர்ந்தவர்கள் வாசிப்போம் லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது 18 வசனத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொல்லி இயேசுவே தன்னை குறித்து ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறார் அவர் என்னை குறித்து சொல்றார் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் பாருங்க அந்த அபிஷேகம் செல்வத்தை கொண்டு வந்தது அந்த அபிஷேகம் பெருமையை கொண்டு வந்தது அந்த அபிஷேகம் புகழ்ச்சியை கொண்டு வந்தது அந்த அபிஷேகம் பெயர் புகழை கொண்டு வந்தது ஆனால் இந்த அபிஷேகம் இயேசு மேலே இறங்கி வந்த அந்த அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கான ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேகம் மிக 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 வல்லமை உள்ளது நான் சொன்னேன் கோரேசு மேலே இருந்த அபிஷேகம் ஒரு 80 ஆண்டுகள் அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுகள் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்த அந்த அபிஷேகம் இதோ பாருங்க 2019 ஆண்டுகள் வரைக்கும் அது பேசப்படுகிறது அந்த அபிஷேகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக அங்கே நம்ம பார்த்தோம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் பாவத்தில் இருக்கிற மக்கள் சாபத்தில் இருக்கிற மக்கள் வியாதியில் இருக்கிற மக்கள் நோயில் இருக்கிற மக்கள் அவர்களை விடுவிப்பது தான் அவருக்கு மகிழ்ச்சி அவருக்கு புகழ்ச்சி அவருக்கு செல்வம் நீங்களும் நானும் தான் செல்வம் ஆகினால் தான் இயேசுவானவர் சொல்கிறார் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் சிறைப்பட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன் ஒரு காலத்தில் விபச்சாரக்காரனாக இருந்தேன் ஒரு காலத்தில் தாய் தகப்பனை மதியாதவனாக இருந்தேன் ஒரு காலத்தில் தாய் தகப்பனை அடிக்கிறவனாக இருந்தேன் ஒரு காலத்தில் குடிக்கு அடிமையாக இருந்தேன் எத்தனை வயசில் தெரியுமா நான் குடித்தேன் 14 வயசு என்னுடைய வயசு 14 வயசு இருக்கும்பொழுது நான் குடிக்க அடிமையான தேவனை அறியாமல் தேவனை வணங்காமல் தேவனை நம்பாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் என் தாயாகிய என்னுடைய அம்மா அவர்கள் மிகுந்த பயபக்தி உள்ளவர்கள் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தோம் தேவனை அறியாது இருந்தோம் தேவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் என் தாயாகிய என்னுடைய அம்மா அவர்கள் தேவனை விசுவாசித்தாங்க தேவனை நம்பினாங்க தேவன் மேலே நம்பிக்கை வைத்த அந்த மாத்திரத்தில் தினந்தோறும் தேவாலயத்துக்கு போய் வந்து அவர்கள் கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்களாக கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்காக ஜெபிப்பான் எனக்காக ஜெபிக்கும் பொழுது நான் தான் அந்த காலத்தில் இருக்கிறேனே நான் தான் பாவத்தில் இருக்கிறேனே நான் தான் இருதயம் கட்டப்பட்டு இருக்கிறேனே நான் தான் சிறைப்பட்டு இருக்கிறேனே ஆகினால இயேசு மேலே இருந்த அந்த அபிஷேகம் என்னை தொடும்படிக்கான காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் 2002 வருஷம் ஜனவரி மாதம் 2 தேதி 7 மணி அளவில்
கர்த்தராகிய தேவனுடைய அன்பை ருசி பார்க்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். 2 ஜனவரி மாதம் 2 தேதி சாயந்தரம் 7 மணி அளவில் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்தவான் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் உட்காரும்படிக்காக ஒரு சேரை தேடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு சீட் ஒன்று காலியாக ஒரு தம்பி பக்கத்தில் அந்த தம்பி பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். அந்த தம்பிக்கு மிஞ்சி போன ஒரு 13 அல்லது 14 வயசு இருக்கும். அந்த தம்பி அப்பொழுதே அதுக்கு முன்பதாகவே ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறான். அந்த தம்பிக்கு 14 வயசு இருக்கும், எனக்கு 21 வயசு இருக்கும். 21 வயசுக்கும் 14 வயசுக்குள்ள வித்தியாசத்தை அங்கே பார்த்தேன். இந்த சின்ன வயசுலேயே தேவன் மேலே இவ்வளவு பற்றா இருக்கிறானே, தேவன் மேலே இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறானே, இந்த மகன் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது, இவன் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறானே, இது எப்படி ஆகும்னு சொல்லி ஒரு விஷயம் நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் கொடுத்த மெசேஜ் மெய்யாகவே அந்த நாளில் என் இருதயத்தை தொட்டது. அந்த நாளில் என் பாவத்தை நான் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 14 வயது நிரம்பி அந்த தம்பி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறான். அவன் பேசின பாஷைகள் என்னை பயமுறுத்தினது, அவன் பேசின பாஷைகள் என்னை சிந்திக்க வைத்தது, அவன் பேசின அந்த மகிமையான வார்த்தைகள் என் இருதயத்தை உடைத்தது, அவன் பேசின மகிமையான கர்த்தருடைய காரியங்கள் என்னை பிரமிக்க வைத்தது. அந்த நாளில் என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், இயேசுனுடைய அபிஷேகம் அப்படித்தான், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்குற அபிஷேகம், இயேசு மேலே இருந்த அபிஷேகம், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற அபிஷேகம். நான் சிறைப்பட்டிருந்தேன், குடிக்கு சிறைப்பட்டிருந்தேன், பாவத்துக்கு சிறைப்பட்டிருந்தேன், மதுபானத்துக்கு சிறைப்பட்டிருந்தேன், தேவனை அறியாமதபடிக்கு பிசாசனை கட்டி வைத்திருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த தம்பி 14 வயது நிரம்பி அந்த தம்பி ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை உடைத்தது. மெய்யாகவே நான் யார், நான் எங்கே போகிறேன், என்னுடைய வாழ்வு என்ன, என்னுடைய முடிவு என்னன்னு சொல்லி சிந்திக்க வைத்தது அபிஷேகம். நம்மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகமா இருக்கிறேன்னு சொல்லி நான் உங்களை எல்லாருக்காகவும் துதிக்கிறேன் கர்த்தரே. பாருங்க, கோரேசு மேலிருந்து அபிஷேகம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து மேலிருந்து அபிஷேகமோ பாவியை நீதிமானாக மாற்றுகிறது. பாவியை நீதிமானாக மாற்றுகிற அந்த அபிஷேகத்தினாலே இன்னைக்கு நம்மை ஆண்டவர் நிரப்ப அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நாளையில் கூட நீங்கள் ஒரு விஷயம், இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகம் பெறாவிட்டால், தேவனை அறியாதுவிட்டால், இல்லாவிட்டால் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாது இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த முதல் அபிஷேகத்தை எனக்கு தாருங்கப்பா, ஆண்டவரே சிறையிருப்பை என்னையிலிருந்து விளக்கிடுங்கப்பா, சிறையிருப்பிலேருந்து என்னை மீட்டிடுங்கப்பா, சிறையிருப்பை எனக்கு மாற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ரெண்டாவது அபிஷேகம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்திற்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெடுத்திருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன், நான் கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு அதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், குடிகாரனாக இருந்தேன், ரவுடியாக இருந்தேன், என்னை அபிஷேகம் மாற்றினது. 2002 மார்ச் மாதம் 9 அதே பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினார். அதே பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினபடினாலே இன்றைக்கி நான் ஊழியம் செய்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். அபிஷேகம் நம்மை வேறு விதமாக மாற்றும். அபிஷேகம் நம்மை தேவனுக்காக வாழ வைக்கும். அபிஷேகம் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்யும். அந்த அபிஷேகத்துக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.